அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம திருவிடந்தையில் இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக பிளானே பண்ணல. நான் ஒரு மூணு கோவில் கவர் பண்ணிவிட்டு ஈஸியாக வழியாக வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு நேம் போர்டில் வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லெஃப்ட் எடுத்தோம். ஒரு ஆர்ச் லெஃப்ட் எடுத்தோம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு பேர் வந்து டக்குன்னு வந்து வழி மறைச்சிட்டு நிறுத்துங்கன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, ஏன்னா நம்ம தான் தப்பு கிட்டு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏன் நிறுத்த சொன்னாங்கன்னா அவங்க கையிலே நிறையா மாலையெல்லாம் இருந்தது. ஸோ அந்த மாலையை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கோவிலுக்கு போங்க, அதுக்கு ஒரு சிறந்த நிறுத்த சொன்னாங்க. இந்த கோவிலுக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வழியாக வரலாம்னு பார்த்தீங்கன்னா திருவடந்தை பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற டிஸ்டன்ஸ் தான், இல்லை நீங்கள் ஆட்டோலேயே வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வரீங்கன்னா நான் கூகுள் கோஆர்டினேட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. இந்த கோவில் வந்து ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்கு. 11th century இந்த கோவிலில் வந்து சோழர்கள் வந்து நிறைய ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர நிறைய ராஜாக்கள் வந்து நிறைய நிதி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த கோவில் நிறையா செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்றது இந்த கோவில. இந்த கோவிலோட மூலவர் வந்து நித்திய கல்யாண பெருமாள். அவர் வந்து வராக அவதாரத்தில் இருப்பார். ஒரு கால் வந்து இந்த உலகத்து மேலேயும் இன்னொரு கால் வந்து ஆதிசேஷன் மேலேயும் இருக்கும். மூலவர் வந்து நல்லா திடகாத்திரமாக இருப்பார், 7 அடிக்கு இருப்பார். யாருக்காச்சும் ரொம்ப அவ்வளோ தூரம் கண்ணு தெரிசலாம் கூட எங்கே எதை பார்த்தாலும் மூலவர் தெரிவார். அவர் பக்கத்திலே வந்து அகிலவள்ளி தாயாரும் இருப்பாங்க. கோமலவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி இருக்கும். இந்த கோவில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். பீச்சு கோ இந்த கோவிலுக்கு ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான். இந்த கோவில் சுற்றி வந்து கிரானைட் கற்களால் எழுப்பியிருப்பாங்க, ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கோவிலில் வந்து மொட்டை கோபுரம் தான். இந்த கோவில் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அங்கே இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஒரு தூண்கள்லையும் அழகான சிற்பங்கள்லாம் இருக்கும். அது அப்படியே நீங்கள் மெய் மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் ஞாபகம் வரணும் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிலில் விசேஷமான நாட்களில் 108 சாலை கிராமமோடு பூஜை செய்வார்கள். இந்த கோவிலில் யார் யாரெல்லாம் மங்களா சாசனம் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார், மணவாடு, மாமுடிவர். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு பின்னாடி அழகான ஒரு கதை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கலாவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவருக்கு வந்து 360 பெண்கள் இருந்தாங்க. அந்த பெண்களுக்கு கல்யாண வயசு ஆகும்போது அவர் பெரிய கவலை வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இத்தனை பேருக்கு வந்து எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவலை இருந்தது. அப்போதான் நம்ம நித்திய கல்யாண பெருமாள் என்டர் ஆதார் இந்த அக்ரஹாரத்தில். தினமும் ஒரு ஒரு ரூபத்தில் வந்து ஒரு ஒரு பெண்களையாக அவர் வந்து கல்யாணம் செய்கிறாரு. ஸோ செய்யும் போத அப்புறம் அந்த கோவில் உள்ளே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிடுறாங்க. இதே மாதிரி நடந்துட்டுருக்கு. 360 பெண்களையும் வந்து ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிறாரு. அப்புறம் வந்து அந்த கலாவ முனிவருக்கு வந்து ஒரு ஒரு பிரமிப்பு ஏற்படுது. இவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, என்னன்னே புரியல, எங்கே மறைச்சி போகிறாங்க, இல்லை நிஜமாலே ஏதாவது ஊருக்கு இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது. அப்போ தான் அவர் கோவில் உள்ளே போகிறாரு. கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்போ வந்து வராக அவதாரத்தில் 360 பெண்களோட அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 360 பெண்களும் ஒரே பெண்ணாக மாறி லக்ஷ்மி ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு. இதுதான் இந்த காட்சி தான் மூலவர் சந்ததியில் இருக்கும். இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூலவருக்கு 365 நாளும் கல்யாணம் நடக்கும். ஸோ அதனால் இங்கே யாருக்கெல்லாம் திருமணம் தடங்கள் இருக்கோ, இல்லை யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என்று இருக்கின்றதோ அவங்க ஒரு மாலையோடு வந்து மூலவரை வணங்கிட்டு 9 வாட்டி இந்த கோவிலை சுற்றிட்டு அப்புறம் நீங்கள் அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும் என்று ஒரு நம்பிக்கை. இன்னும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குங்கன்னா நீங்கள் அந்த கோவிலோட குருக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் தடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொல்லுவார். இந்த கோவிலில் இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் கோவில் வெளியே வந்து இந்த பெரிய மண்டபத்தையும் பார்க்கலாம். அதை தவிர கோவில் உள்ளே இருக்கிற உள் பிரகாரத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற மண்டபத்துலேயும் சரி ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிக்கலாம். அப்படியே இந்த கோவில் உள்ளே பிரசாதம் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நம்ம ஓரமாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கும் போது அந்த பீச் காற்று நம்ம மேலே அடிக்கும். அப்படியே நம்மளே மெய் மறக்க செஞ்சிடும். அந்த அந்த அட்மாஸ்பியர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இத்துடன் இந்த காணொலியை முடித்து கொள்கிறேன். அடுத்த காணொலியை இன்னொரு கோவிலை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.